4 இயர்ஸ் இது வந்து இதுவரைக்கும் நம்ம சீனிவாசன் சார் வந்து ஒரு நான் எப்போ வந்து இந்த காலேஜ் பண்ணணுமோ அப்படின்னு வந்துட்டு இருக்காரு. ஏன்னா அவருடைய ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக இதோட நிற்கிறதில்ல. அதுக்கு காரணம் என்னென்னா உங்களுடைய பேட்ச் வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணணும். ஏன்னா ஆல்ரெடி சார் வந்து ஒரு இது சொன்னார், ஒவ்வொரு பேட்சில் எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அந்த லிஸ்ட்டு சொல்கிற பாருங்க. நான் 2015 ஜாயின் பண்ணேன், அந்த ஃபஸ்ட்டு பேட்சில் 34 ஸ்டூடெண்ட் வந்து நெல்லூருக்கு போனாங்க. இப்போ ஸ்டில் டேட் வரையும் 8 ஸ்டூடெண்ட் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் வந்து 6 ஸ்டூடெண்ட் வந்து பெஸ்ட் நர்சிங் அவார்ட் வாங்கியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா 39 ஸ்டூடெண்ட் வந்து அங்கே நெல்லூருக்கு போனாங்க. இப்போ வரையும் 14 ஸ்டூடெண்ட் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலேயும் நிறைய அவார்ட் வாங்கியிருக்காங்கன்னு சொன்னாலும் நான் நோட் பண்ணுறேன். 2018 வந்து இதுக்கு முன்னாடி இவங்களுக்கு சீனியர் வந்து பார்த்தீங்கன்னா 42 ஸ்டூடெண்ட் வந்து போய் ஜாயின் பண்ணாங்க. அதில் இதுவரையும் 18 ஸ்டூடெண்ட் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. இதுக்கு என்ன சூழ்நிலை அப்படின்னா, ஏன்னா நீங்கள் 4th இயர் இப்போ ஃபேஸ் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு பேசியிருக்கேன், யாரோ வந்து நெகட்டிவ் தாட்டில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க அங்கே ஒர்க் பண்ணுறதே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் சொல்கிறேன், இருக்கிற ஹாஸ்பிட்டலே நான் நிறைய அட்வைஸ் பண்ணிட்டோம். எந்தெந்த ஹாஸ்பிட்டலில் அப்போலோ நர்ஸை இதை மணிப்பாலில் மணிப்பால் நான் போய் நேராக விசிட் பண்ணிட்டு வந்தேன். அதே மாதிரி இருக்கிறதுல பெஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் நல்ல ஒரு இது கொடுக்குறாங்க, அவங்க நல்ல சேலரி கொடுத்துட்ருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் போயிட்டு மினிமம் 2 இயர்ஸு இல்லை ஒர்க் பண்ணியிருக்கணுங்க, இல்லை மினிமம் 1 இயராவது ஒர்க் பண்ணாங்க. அப்படி ஒர்க் பண்ணினா மட்டும்தான் நிறைய வந்து ஸ்கில் டெவலப் பண்ண முடியும். அது இல்லாமல் அவங்க சார் சொல்கிற விஷயம் என்னென்னா, நம்ம ஸ்டூடெண்ட்டு இன்றைக்கி 5 லாங்குவேஜ் பேசுகிறாங்க. புரியுதா, 5 லாங்குவேஜ் அவங்க பேசுகிறாங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. ஏன்னா இன்றைக்கி அவங்க வெளியே வந்தாங்கன்னா எங்கே வேணாலையும் ஒர்க் பண்ணலாம், எங்கே வேணாலும் இது பண்ணலாம். நீங்கள் வந்து ஸ்கில் டெவலப் பண்ணணும். அதாவது பேரண்ட்ஸ் சைட் என்னென்னா, இங்கே விஜய் குரூப்பில் அனுப்பிச்சுட்டா சேஃப்டியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை அனுப்பிச்சுட்ருக்காங்க. நிறைய பேரண்ட்ஸ் அதை திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம மேனேஜ்மெண்ட்டை பற்றி உங்களுக்கு தெரியும், இங்கே தர்மபுரி டிஸ்ட்ரிக்டில் பொறுத்தளவு நம்ம டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பார்க்கவே தேவையில்ல, தமிழ்நாடு லெவலில் இன்றைக்கி நம்ம பெஸ்ட் காலேஜாக வெளியே வந்துருக்கோம். அதுக்கு காரணம் மேனேஜ்மெண்ட்டு ஒவ்வொரு நாளும் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணணும், அவங்க எந்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்றத அவங்க டெய்லி கனவு கலந்துக்கிறாங்க. அவங்களோட வேலையை வந்து பிஸ்னஸ் கூட அப்போ தான் பார்க்குறாங்க. ஆனால் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் எது மாதிரி பண்ணுறாங்க, இதுக்கு நான் சேர்மன் சார்கிட்ட பேசிட்டு இருந்தோம். சார் சொன்னார், சேலரி கொஞ்சம் பார்த்து பேசணும், 4 இயர்ஸாக வந்து ஒரே இதில் கொண்டு போகிறாங்க, சேலரி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னா, மேடம் பேசியிருக்கேன், நானும் பேசியிருக்கேன், கண்டிப்பாக சேலரி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிற அந்த நெகட்டிவ் தாட் எல்லாம் சொல்லியிருக்காங்க, எங்கிட்ட பேசினாங்க சார் நெல்லூர் கொஞ்சம் சேலரி கம்மியாக இருக்குமா தெரியுது அப்படின்னு சொல்லி பேசுனீங்க. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் பீயிங்கில் 2 இது இருக்கும், ஒன்று பாசிட்டிவ் தாட்டு நெகட்டிவ் தாட் இருக்கும். நெகட்டிவ் தாட் இருக்கிறவங்க எல்லாமே ஒன்றா சேர்ந்துட்டு ஒரு குரூப்பாக பேசுவாங்க. பாசிட்டிவ் தாட்டாக இருக்க அந்த ஸ்கில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஒரு குரூப்பாக இருப்பாங்க. இது ஒன்றும் மிங்கிள் பண்ண முடியாது. இது வந்து சைக்காலஜி படித்தவங்க சொல்லுவாங்க, அந்த அவங்க வந்து ஏன் இப்போ ஒதுக்கி போகிறாங்கன்னா நம்மளே இருக்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து நெகட்டிவ் தாட் இருக்கும், நெகட்டிவாக ஒதுக்கி தான் போவாங்க. பாசிட்டிவ் தாட்டாக இருக்கும், பாசிட்டிவாக பேசுவாங்க. அது மாதிரி விஷயத்தில் ஸ்டூடெண்ட்டுக்கு அதே தான், அதே மாதிரி ஸ்டாஃபுக்கு அது தான். ஏன்னா ஸ்டூடெண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட் ஒரு 4 பேர் வந்து வெளியே பேசுவாங்க. பாசிட்டிவாக இருக்கிறவங்க பேசுங்க, நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஸ்டூடெண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க நெகட்டிவாக சொல்ல சொல்லுங்க. ஹாஸ்பிட்டலை பற்றி ஏதோ ஒரு சின்ன விஷயமாக சொல்ல சொல்லுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அதனால் வந்து மேக்ஸிமம் இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸு, கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இது விளையாடுறதுக்கு முதல்ல நான் ஒரு காரணம் அதை உங்களுக்கு சாரி சொல்லிடுறேன். எங்கள் ஸ்டூடெண்ட் வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி நான் குடிச்சிருவோம். இந்த டைம் வந்து நானும் அதுக்கு மெயின் காரணம், ஏன்னா நான் வேறு ஒரு இதில் பிஸியாக இருந்ததுனால உங்களை கொஞ்சம் டிலே பண்ணிட்டேன். இருந்தாலே சார் வந்து கூப்பிட்டேன், ஒரு டைம் பிஸியாக இருந்தார், செகண்ட் டைம் வந்து அவரே கூப்பிட்டு நான் மீன் சாரண்டே வந்தாருன்னு சொல்லிட்டேன். அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக வந்து நம்ம மேனேஜ் பண்ணிருக்கோம். இங்கே இருக்கிற பிரின்சிபல் மேடமும் வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா எந்த ஒரு காலேஜ்லேயும் 12 வருஷமாக பிரின்சிபல்லாம் வந்து யாரும் இருக்க மாட்டாங்க. புரியுதுனா, ஒரு 5 இயர்ஸ் மேக்ஸிமம் 5 இயர்ஸ் இருந்தாங்கன்னா ஸ்டாஃபே யோசிப்பாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு மேனேஜ்மெண்ட் மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கையாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவாக எண்ணத்தில் அவங்க மேலே ஒரு கடவுளுக்கு மேலே ஒரு மரியாதை வச்சுருக்காங்க. அதனால தான் இவ்வளோ பயிருக்க முடியும். இப்போ நான் கூட பார்த்தீங்கன்னா நானும் நான் ஒரு புக்கே போட்டிருக்கேன், சாரை பற்றி ஒரு புக்கு போட்டிருக்கேன். சாரை பற்றி இல்லை, நான் ஒரு பர்சனல் புக்கு ஒன்று எழுதுனேன், பப்ளிஷ் பண்ணேன். இப்போ சார்கிட்ட தான் பப்ளிஷ் பண்ணேன். அதோட சார் சொன்னார், சார் வெளியில் ஏதாவது கிராண்ட் அவார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் சொல்லிட்டேன்,
சார் உங்கள் கையில் பப்ளிஷ் பண்ணால் அது கடவுள் கையில் பப்ளிஷ் பண்ண மாதிரி அப்படின்னு சொன்னேன். எதுக்காக சொன்னேன், ஏன்னா இந்த மாவட்டத்தில் இவ்வளவு ஒரு அதாவது எஜுகேஷனே இல்லாத ஒரு ஒரு வறுமை, அதாவது பின்தங்கிய மாவட்டம் சொல்லுவாங்க, இது மாதிரி இருக்கிற ஒரு மாவட்டத்தில் இன்னைக்கு ஒரு எஜுகேஷனாலும் அவர் எழுதிச்சிருக்கேன் பவர் ஆஃப் எஜுகேஷன் சொல்லிட்டு, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் அவங்க தான் பவர் ஆஃப் எஜுகேஷன் கிடையாது, யாருமே கிடையாது. ஏன்னா அதெல்லாம் திங்க் பண்ண முடியாது, சார் பகுதி யாரும் திங்க் பண்ண முடியாது. அதனால் வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக நன்றி சொல்லுங்கள். நீங்கள் வெளியே போகும்போது இந்த காலேஜை பற்றி தயவு செஞ்சு, ஏன்னா இந்த காலேஜை பற்றி ஸ்டூடெண்ட் பேசிக்கிறான் சில பேருக்கு, ஏன்னா ஸ்டீட்டாக இருக்குது, கண்டிப்பாக ஸ்டீட்டாக இருந்தால் தான் நீங்கள் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு போக முடியும். சார் தடவை சொல்கிறார் அப்படின்னா ஹெச்ஆர் சொல்கிறாருன்னா ஸ்டாஃபோ பிரின்ஸிபலோ இந்த அளவுக்கு நான் போய் வெளியில் போய் நான் திட்டிருப்பேன், வெளியில் போய் ஃபஸ்ட் ஏதாவது பார்த்தா திட்டிருப்பேன். இதெல்லாம் ஒரு ஒரு வரவிலைப்படுத்தி ஒரு ஒழுங்குப்படுத்தி உங்களுடைய ஒரு நிலைமை கொண்டு வந்தால் தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும். இல்லைன்னா நீங்கள் வேற ஒரு ட்ராக்ல போயிட்டு தப்பான ட்ராக்ல வெளியே போயிடுவீங்க, புரியுதா? அதனால் வந்து எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்டை பொறுத்தளவு, அதுக்காக நீங்கள் படித்த காலேஜை பொறுத்தளவு, நாங்கள் படித்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைன் ஏதாவது போனாங்கன்னா கையெழுத்து கும்பிட்டு போகும், புரியுதா? நான் கோயிலுக்கு போகிறோமா இல்லையோ, ஆனால் அந்த காலேஜ் வழியே போனோம்னா ஒரு கையெழுத்து போகிறியா அப்படின்னா அந்த காலேஜில் நம்ம படிச்சதுனால தான் ஒரு லெவலுக்கு வரும், புரியுதா? ஆனால் சில பேர் நான் என்ன பேசுகிறாங்கன்னா நெகட்டிவ் பேசுகிறாங்க, அது நெகட்டிவ் தமிழ் இருக்கும், நெகட்டிவ் தான் பேசுவோம், ஓகேவா? கண்டிப்பாக நம்ம போய் ஜாயின் பண்ணலாமா, போகலாமா? கண்டிப்பாக நாங்களும் வரோம், ஆனால் எல்லா இதுக்கும் போயிட்டோம், எல்லோருக்கும் மட்டும் போன போகிறோம்னு சொல்லிக்கிட்டே இருந்து பையன் போகவே இல்லை. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுறோம், இப்போ ஜாயின் பண்ணுங்கள், நான் பிரின்சிபல் மேடமும் போயிட்டு பார்த்துட்டு வரோம், நான் மட்டும் கூட போயிட்டு வரேன் சார், உங்களுக்கு பார்த்துட்டு வரேன். தேங்க்யூ, தேங்க்யூ.